வெரி குட் மா, கன்கிராச்சுலேஷன். நீங்கள் இதில் இந்த செஷனில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு இது 16th எபிசோடாக நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இந்த கம்யூனிட்டியில். அதாவது என்ன அப்படின்னா, லர்னிங் மூலியமாக நம்மளோட லைஃப்பில் எப்படி வந்துட்டு மேலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரியல் லைவ் எக்ஸாம்பிளோட ப்ராப்ளத்தை மீட் பண்ணி அதை சேலஞ்சை ஓவர் கம் பண்ணது பீப்புள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு ஷேர் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்னோட இன்சைட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட மிங்கிள் பண்ணி நம்ம சொல்லும்போது நிறைய பீப்புளோட லைஃப் வந்துட்டு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு அப்படின்னா சின்ன சின்னதாக மூமெண்ட் வந்துட்டு அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இப்போ 15th எபிசோடில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய பீப்புள் யாராவது ஒருத்தர் உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் இருந்து ஒரு லேர்னிங் கிடச்சி, ஒரு ஐடியா கிடச்சி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அந்த டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளும் ப்ளஸ் வந்துட்டு இந்த 15th செஷன் வந்துட்டு நம்மளுக்கு கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு, இதுலேயும் ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய பீப்புள் உங்களோட கைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா உயர்த்துங்க பார்க்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். மேலே வாங்க. என்னங்க பேரு? ஐவர்த்தீஸ் அப்படிங்கிறது உங்களோட பேரேவா? ஆமா சார், என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேர் மீட் பண்றேன் நான். சரி, ஓகே, சொல்லுங்க, எங்க இருந்து நீங்க லாகின் ஆயிருக்கீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சென்னையில இருந்து பேசுறீங்க, சரி ஓகே. நான் ஒரு ரயில்வே கான்ட்ராக்டர். உங்களுடைய ப்ரோக்ராம் ஒரு 11 மந்த்க்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணேன் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இந்த கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு எத்தனாவது நாளா வந்துட்டு நீங்க வந்துட்டு இருக்கீங்க? இங்க நான் ஒரு 7 டேஸா தொடர்ந்து பேசுறக்கா ஹேண்ட் ரைஸ் பண்றேன். இன்னைக்கு எனக்கு இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு உங்கள்கிட்ட பேசுற ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நான் உங்கள்கிட்ட முதல்ல பேசுறேன். நல்லது நல்லது, பேசுவோம், கட்டாயம் பேசுவோம். நான் அதுக்கு முன்னாடி என்ன கேட்கறேன் அப்படின்னா, இந்த இந்த கிளப் ஹவுஸ் இந்த செஷன் வந்துட்டு இது 16th செஷனா நடக்குது, சரியா? நான் 8 வாட்டி பாத்திருக்கேன் சார். 8 டைம்ஸ்ல வந்துட்டு பாத்திருக்கீங்க. இது இந்த கிளப் ஹவுஸ்ல இந்த இந்த 1 hour செஷன் வந்துட்டு நீங்க 8 டைம்ஸ் வந்துட்டு நீங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் நான். ஓகே சார், இப்போ இதுல வந்து ஒவ்வொரு பீப்புள் அவங்களுக்கு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய பாடி மைண்டு ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் ஸ்டார்டா சொல்லிடலாம் நம்ம அதை. இது எல்லாமே ரொம்ப ஒரு அபரிமிதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை அவங்க ஷேர் பண்ணும்போது என்னுடைய ஃபீல் என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய மாற்றங்களை என்னால உணர முடியும். அப்ப நம்ம ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டிக்குள்ள கண்டினியூவா இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எப்படின்னா யாரு எதை கேட்டாலும் நோங்கிற வார்த்தை இல்லாம ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் மட்டும் கொடுக்குற, அது உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட அந்த வார்த்தை எப்போதுமே சொல்யூஷன் கொடுக்குற ஒரு பர்சனா மாறிக்கலாம். எதை எடுத்தாலும் நோ சொல்றது இல்ல, எல்லாமே பாசிபிள். இந்த இம்பாசிபிள் ஐ ஆம் பாசிபிள் நீங்க சொல்லி கொடுத்த இந்த வார்த்தை எந்த ஒரு வேலையாகட்டு முடியாத வேலையையும் முடிக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. கான்ஃபிடென்ட் இல்ல, முடிக்க முடியுது, நான் முடிச்சுட்டு இருக்கிறேன் என் லைஃப்ல. இப்ப நான் பண்ணிட்டு வரேன். இப்ப இந்த 8 செஷன்ல அட்டன் பண்ணி நீங்க என்ன வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு புதுசா என்ன நீங்க ஒரு லேர்னிங் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க? எனக்கு இந்த செக்ஷன்ல வந்து பீப்புளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறேன். நான் ப்ளூ பிரிண்ட் ஒரு செக்ஷன் வந்து ஒரு தடவை குடிச்ச மிஸ் பண்ணதில்ல. அந்த வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ கண்டினியூஸா பாக்குறேன். அதுல நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றேன். அதுல லேர்ன் பண்ணும்போது பீப்புள் இங்க பேசுறத பார்க்கும்போது அந்த செக்ஷன் தான் எனக்கு பெருசா தெரியுது. அங்க அவங்க கத்துக்கிட்டு
அதை அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும் போது நானும் என்னுடைய கம்யூனிட்டிக்கு என்னுடைய பீப்புளுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்களை கொண்டு வரணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வருது சார். ஓ, இந்த 8 செஷன்ல வந்துட்டு உங்களுக்கு அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரிங்க, ஓகே. நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க என்ன சேலஞ்ச் வந்துட்டு அப்படின்னா மீட் பண்ணீங்க, எப்ப மீட் பண்ணீங்க, என்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தீங்க அது சொல்லுங்க. ஒரு 2016 வர்தா புயல் வந்துச்சு. அந்த டைம்ல நான் ஒரு பிசினஸ் பர்சன் சார், ரயில்வே கான்ட்ராக்டர். ரயில்வேக்கு பார்ட்ஸ் செஞ்சு உள்ள இன்ஸ்டால் பண்ணியும் கொடுப்போம், சப்ளையும் பண்ணுவோம், சப்ளை இன்ஸ்டாலேஷன் ஐசிஎஸ் கோச் ஃபேக்டரி தான். சோ எனக்கு 2016 இந்த வர்தா புயல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோச் எலக்ட்ரிக் கோச்சா வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த பீரியட்ல வந்து அந்த புயலோட என்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணாங்க. ரெண்டு ரீசன், ஒன்னு வந்து அவங்களுடைய கன்வர்ஷன் கோச் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோச்சா கன்வெர்ட் பண்ணதுனால பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. அந்த டைம்ல என்னுடைய ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்து எனக்கே தெரியல, நீங்க இப்ப சொல்லி கொடுத்தாலும் எனக்கு அப்ப தெரியாது. அதனால நான் கடன் வாங்கி ஒரு கடங்காரங்களுக்கு அந்த கடன் அடைப்பேன். அப்ப எனக்குடைய இன்கம்மே ஏர்ன் பண்ணாம கடன் அடைக்க கடன் வாங்குவேன். இந்த செக் பேஸ்ல கடன் வாங்குறேன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு 1 கோடி ரூபா வாங்கினா ஒரு 80 லட்சம் ரூபாய் கையில கொடுப்பாங்க, 20 லேக்ஸ் அப்பவே கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு 30-35% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வரும். அந்த மாதிரி ஒரு கடன்லாம் வாங்கி என்னுடைய பிசினஸ் வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு 12 EMI இருக்கும். நீங்க எந்திரிக்க முடியாத இடம் சொல்றலாம், அப்ப எனக்கு தெரியல அந்த 12 EMI கட்ட முடியாம சிபில்ல போயிட்டு என்னுடைய நேம் வந்து லாக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து என்பி ஆகிற ஸ்டேஜ், ஒரு 12 crore லாஸ் நீ அப்பதான் கணக்கு பாக்குறேன் இப்ப என்ன பண்ணலான்னு. அந்த 12 கோடி 12 crore போது என் மனசுக்குள்ள என்ன வருதுன்னா நெகட்டிவ் தாட் வருது, நம்மளால இந்த பணத்தை அடைக்க முடியாது, ஆனா ஓடவும் முடியாது. என்னுடைய அப்பா தாத்தா சொத்துக்கள் அத்தனையுமே பேங்குக்கு வந்து அட்டாச் பண்ணிருக்கிறேன். பட் ஆனா என்னால வந்து என் கம்பெனிக்குள்ள போக முடியாது. ரா மெட்டீரியல் சப்ளை பண்ண பீப்புளும் லோன் வாங்கின அந்த இஎம்ஐ கட்ட வேண்டிய பீப்புளும் கம்பெனிலே உட்காந்துருப்பாங்க. நான் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 7 மணிக்கு மேல ஒரு பைக்ல ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு யாராவது இருக்காங்கன்னு பயந்து என் கம்பெனிக்குள்ள போயிட்டு அப்படி ஒரு 1 hour கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு வெளியில வந்து ஒரு ஏன் ஒரு ஓனர் இல்லாம ஒரு எம்ப்ளாயா கார் குடிச்ச ஓட்ட முடியாது, ஏன்னா பீப்புள் எங்க இருந்தாலும் வாட்ச் பண்ணுவாங்க, கார் வச்சே ட்ரேஸ் பண்ணுவாங்கிற ஒரு பயத்துல ஒரு 1 year அப்படி இருந்தேன். அந்த கட்டத்துல என் கம்பெனிக்குள்ள இருக்கிற ஸ்டாஃபே வந்து ரா மெட்டீரியல் எடுத்து திருட ஆரம்பிச்சிட்டான். அது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப நான் திரும்ப உள்ள போக வேண்டிய கட்டாயத்துக்கு போய் ஏதோ ஒரு கான்செப்ட்ல நீங்க சொல்லி கொடுத்ததை அப்ப அப்ளை பண்ணிருக்கிறேன். எந்த கான்ஃபிடன்ஸ் தெரியல, சப்ளையர்ஸ கூப்பிட்டு என்னால பணம் இப்ப தர முடியாது, நீங்க என்ன துரத்துனா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். இந்த ஓட்டத்துல நிறைய சொல்றேன் சார். எப்படின்னா அந்த டைம்ல வந்து 1 month 2 வீடு மாத்திருக்கிறேன், கிட்டத்தட்ட 1 வருஷத்துல 6 வீடு மாத்திருக்கிறேன், பசங்களோட ஸ்கூல்ல மாத்திருக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் மூலமா பசங்க மூலமா வீட்டுக்கு தேடி வந்துருவாங்க, அவ்வளவு ஒரு பயம் இருக்கும். வீட்டுல சாப்பிட வைக்கணும்னா சாப்பிடும் போது யாராவது வந்து தட்டிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல சாப்பிடுறதும் எவ்வளவு சாப்பிடுறேன்னு தெரியாது. என்ன மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் அப்படின்னா எப்போதுமே ஒரு மிரண்ட கால மாதிரி இருக்கும், ஒரு பயம். வீட்டுல யார்ட்டையும் சிரிச்சு பேச முடியாது, அன்ஹெல்த்தியா இருப்பேன், ஹாப்பினஸ் இருக்காது. உங்களுக்கு என்ன வயசுங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 பசங்க இருக்காங்க சார், ஒரு பையன் 10th படிக்கிறான், ஒரு பையன் 2nd standard படிக்கிறான். எனக்கு இப்ப ஏஜ் வந்து 43 படிச்சிருக்கு சார். 45ஆ? 43. என்ன நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு 38-39ல நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆமா சார். சரி, ஓகே. அப்புறம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க அதுல இருந்து ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கீங்களா, இல்ல அதுலயே தான் சுத்திட்டு இருக்கீங்களா இன்னும்? இல்ல, எனக்கு அதுல ரிலீஸ் ஆயிருக்கேன். எப்ப ரிலீஸ் ஆகனா கடனை வந்து சம்பாதிக்க முடியல, ஒரு வீடை வந்து சேல்ஸ் பண்ணேன், பேங்க் பிரச்சனையை மட்டும் ஃபர்ஸ்ட் அடைச்சிட்டு வெளியே வந்தேன். ஏன்னா பேங்க் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணனால கொடுத்துட்டு சப்ளையரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசினேன், பேசிட்டு கொஞ்சம் வெளியே வந்தேன். அதாவது ஒரு 3-4 crore வந்து ப்ராப்பர்ட்டியை வித்து அங்கங்க இருந்து யார்ட்டியை வாங்கி எடுத்து சம்பாதிக்காம கடன் அடைக்கிறதுக்காக பணத்தை அடைச்சேன். நம்மளுடைய ப்ரோக்ராம் ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன் சார்,
ஒரு 11 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் 11 மந்த் முன்னாடி பார்த்தேன். அதுல வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்கம் ஜெனரேட் பண்ற வேலையை செய்யுங்க, இன்கம் ஜெனரேட் பண்ற வேலையை செய்யாதுங்க நீங்க. எனக்கு என்னமோ அந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சோன்னு, அது ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், லாக்டவுனு, நான் அதை பார்த்த உடனே என் போன்ல பசங்க கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பசங்களை கூப்பிட்டு ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசுறேன். நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ண கூடாது, நீ படிக்கணும், நீ இப்படி செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டு பேசிட்டு, அந்த செகண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மொபைல்ல கேம் விளையாடுறதோ என்னுடைய டைமை வந்து இன்கம் ஜெனரேட் பண்ற வேலைக்காக மட்டுமே யூஸ் பண்ற ஆளா மாறினேன். அதனுடைய விளைவு இப்போ ஒரு 2-3 கோடி ரூபாய் கடன் அடைச்சிருக்கிறேன். என்னுடைய பிசினஸ்ல என் பார்ட்னர்ஸ்ட வந்து நான் போனே எடுக்காத பர்சனா இருப்பேன். எனக்கு கால் பண்ணாங்கன்னா போன் எடுக்க மாட்டேன், நான் பயப்படுவேன். இப்ப அப்படி இல்ல, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரிங்ல போன் எடுப்பேன். நீங்க சொல்லி கொடுத்தது ப்ளூ பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் ரிங்ல போன் எடுத்து அவங்கள்ட்ட ஹானஸ்டா பேசுவேன், சார் நான் வந்து பணம் கொடுப்பேன், இந்த பில்லு வரும், அந்த பில்லுல வர்றதுல லாபத்தை மட்டும் உங்களுக்கு நான் கொடுப்பேன், முதல் வந்து எனக்கு திரும்பவும் ரா மெட்டீரியல் வாங்க தேவைப்படுது. அப்ப ஒவ்வொருத்தரையும் நான் பேசும்போது அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை, திரும்பவும் எனக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிரெடிட் கொடுத்ததுனால என்னுடைய பிசினஸ் வந்து லாஸ்ட் 22 crore பிசினஸ் பண்ண முடியுது. அதனால எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்த ஸ்டாக்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். தேவையில்லாத மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய திங்கிங் என்டையர்லி மாறிடுச்சு. எல்லாமே இம்பாசிபிள், அயம் பாசிபிளா மாத்தின மாதிரி இருக்குது. யாரு எதை வந்து கேட்டாலும் அவங்க நோன்னு சொல்லுவாங்க, எனக்கு நோ வராதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணு, அந்த சொல்யூஷன் கொடுக்குற பர்சனலிட்டியும் மாறிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் மூலமா இப்ப எனக்கு என்னன்னா ஒரு 100 crore பிசினஸ் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணிருக்கேன் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல. சூப்பர். அது மட்டும் இல்லாம நான் ஒரு நாள் குடிச்ச லீவ் போடல, ஈவன் சண்டே குடிச்சு ஒர்க் பண்ண இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன். அதே மாதிரி லாஸ்ட் பேண்டமிக்ல ஃபுல்லா ஊர்ல இருந்தேன். இந்த பேண்டமிக் வந்து என் ஃபேக்டரி வந்து ஃபுல்லா ரன் பண்ணேன். நீங்க சொல்லி கொடுத்தா ப்ளூ பில்ல E+R=O அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணேன். இப்போ ஒரு 40 crore ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் குடிச்சு பேசிட்டு இருக்கோம். அதேமா 3 மந்த்ல சப்ளை பண்ண நெக்ஸ்ட் மந்த் ஆர்டர் வர லெவல்ல இருந்துட்டு இருக்குது. இப்ப எப்படின்னா பிராடா திங்க் பண்ண முடியுது, எல்லாமே நம்மளால முடியுங்கிற கான்பிடன்ட் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட தொடர்ச்சியா பாக்கும்போது எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. சூப்பர். என் முன்னாடி யாராவது சார், என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய பீப்புளுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். என் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க, ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு வந்து நான் அந்த ப்ளூ பிரிண்ட கத்துக்கிட்டு அவங்களுக்கு நான் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குற பர்சன் மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆளா மாறினேன். அது வந்து எனக்கு இன்னும் என்னுடைய கோல் அடையிறதுக்கு ஃபாஸ்டா சப்போர்ட்டிவா இருக்கு. சூப்பர். இப்போ நீங்க 12 crore கடன் இருந்ததுன்னு சொன்னீங்க, 2 crore அடைச்சிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, மீதி வந்துட்டு இன்னும் 10 crore இருக்கு. இதை நீங்க எப்போ அடைக்க முடியும் உங்களால? ஒரு 4 crore கொஞ்சம் லேண்ட் எல்லாம் வித்து சேல்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு 6 crore தான் கடன் இருக்குது. இந்த 6 crore வந்து நான் வந்து இந்த வருஷத்துல எல்லாமே முடிச்சுட்டு சம்பாதிச்சிருவேன். இந்த வருஷம் கோலே தான், இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது என் கையில லிக்விட் கேஷ் நிறைய இருக்கும். அதே மாதிரி அந்த மைமணி கான்செப்ட் இப்ப எடுத்துட்டு போறேன். நீங்க கொடுத்த அந்த சேவிங்ஸ் அதெல்லாம் பண்ணிருந்தேனா எங்கேயோ போயிருப்பேன், என் லைஃப்ல பண்ணல. இப்போ என் மனைவி இந்த ப்ரோக்ராம் பாக்குறதுனால அவங்க அந்த மைமணி கான்செப்ட்ல அந்த அமௌண்ட கேட்டு வாங்குறாங்க, அவங்களும் கையில கேஷா எப்பவுமே சேர்த்து வைக்கிறாங்க. நான் அதை இப்ப வாங்குறது இல்லை, அது அவங்க கையில வச்சிருக்காங்க. சரிங்க. ஒரு இல்லைங்க, ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. சரிங்களா. இப்போ இப்ப ரதீஷோட அவரோடது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தொழில் வந்துட்டு அப்படின்னா நம்ம பண்றோம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு வேலையில வந்துட்டு அப்படின்னா நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா நம்ம கடன் வந்துட்டு நல்ல கடன் இருக்கு, கெட்ட கடன் இருக்கு. அந்த நல்ல கடன் அப்படின்னா நீங்க அந்த கடன் வந்துட்டு வாங்கி அதுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, ஒரு கேபிட்டலா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரியலான ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடன் வந்துட்டு அப்படின்னா நல்ல கடன், அந்த கடன் வந்துட்டு அப்படின்னா தப்பான கடன் கிடையாது. ஆனா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டுறது ஹைலி டேஞ்சரஸ். அதாவது என்ன அப்படின்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு விஷத்தையும் சாப்பிட்டு கழுத்துல கயிறையும் கட்டிக்கிட்டு ஒரு பெரிய பாறாங்களோட கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி.
தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு சான்ஸே இருக்காது. இன்சால்வன்சி சொல்லுவாங்க இது தமிழ்ல வந்துட்டு, மஞ்ச கடுதாசி கொடுக்கறது அப்படின்ட்டு. அவங்களோட கதி எல்லாமே எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த இன்கம் அந்த பணம் வரும்போது அவங்களுக்கு அவசியம் இல்லாம இல்ல அவங்களோட வருமானத்துக்கு மீறி ஆடம்பரமா மத்தவங்க நினைக்கணுங்கிறதுக்காக வீடு காரு அதுக்கப்புறம் நிறைய ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் வந்துட்டேன் அப்படின்னா கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி வந்துட்டேன் அப்படின்னா பண்ணுவாங்க, மீள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் சில விஷயங்கள் வந்துட்டேன் அப்படின்னா பண்ணியிருக்கீங்க. கடன் வாங்கி கடன் கொடுக்கறதும், கடன் வாங்கின பீப்புள் கடன் இருக்கக்கூடிய பீப்புள் ஏன் லைஃப்ல மேலே வர்றது வந்துட்டு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இவர் வந்துட்டு தொழில் பண்ணி தான் வந்துட்டு கடனை வந்துட்டு கட்டணும். ஆனா அந்த தொழில் பண்ற இடத்துக்கு வந்துட்டு போக முடியாத அளவுக்கு மனநிலை இருக்கு. வீட்டுக்கு போக முடியல, வீடு மாத்திக்கிட்டு இருக்காரு, பசங்களோட ஸ்கூலை மாத்துறாரு, வீட்டுக்கு ஆபீஸுக்கு போகணும் அப்படின்னாலே டூ வீலர்ல மாறு வேஷத்துல போற மாதிரி போறாரு. இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு தொழில வந்துட்டு லாங் அவர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணணும், அப்பதான் அந்த அந்த தொழில் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். எந்த தொழில் நம்ம பண்றோமோ அந்த தொழில்ல நம்மளோட டைம் இன்வால்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டா நீங்க ஹேண்டில் பண்ணணும் முக்கியமான விஷயங்களை. யாரையாவது நம்பி விட்டோம்னாலும் நமக்கு வந்துட்டு லாஸ் ஆயிடும். இப்ப என்ன அப்படின்னா மனக்குழப்பம், மனநிலை சமநிலையில இல்லாததுனால இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் போய் தொழிலுக்குள்ள வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம கடங்காரங்களை பார்த்து பயந்து ஓடும்போது மீதி இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப டோட்டலா அந்த பிசினஸ்ல இருந்து இவர் டோட்டலா அவுட் ஆயிட்டார். ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா வேற வழியே இல்லாததுனால அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கடங்காரங்களை மீட் பண்ணி, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், அந்த கடங்காரங்களே திருப்பி இவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கடன் கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி எப்படி வருதுன்னா, நீங்க அவங்க போன் பண்ணும்போது நீங்க எடுக்காம இருக்கிறதும், இல்ல அவங்க வந்து பார்க்கும்போது நீங்க தலைமறைவா இருக்கிறதும், நீங்க அவங்களை அவாய்ட் பண்றதும், இக்னோர் பண்ணும்போது நீங்க அந்த கடன் கொடுத்தவனோட மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு பயம் வந்துடும், ஐயோ நம்ம பணம் போயிடும் போல இருக்க, ஆள் கைக்கு மாட்ட மாட்டேங்கிறான், தொழில் வேற நடக்க மாட்டேங்குது, அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த சைட்ல இருந்து அவன் ஃபியர்ல ஆப்ரேட் ஆவான். நீங்க இந்த பக்கம் கடன் வாங்கினவங்க ஃபியர்ல ஆப்ரேட் ஆவாங்க. அப்ப என்ன இடம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் வார்த்தைகள் தடிச்சு உறவுகள்ல வந்துட்டு சில சமயம் வந்துட்டு அடிதடி போலீஸ் கேஸு இப்படி எல்லாமே ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இது மேக் ஆர் பிரேக். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சு, இனிமே ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு பணம் கொடுக்காம இருக்கிறதும் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனநிலை வந்துட்டு அப்படின்னா சில பீப்புளுக்கு ஆப்ரேட் ஆகிடும். அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொழில் பண்றீங்க இல்லை ஒரு வேலை செய்யறீங்க, ரொம்ப நேர்மையா நீங்க பண்ணுங்க. நேர்மை இல்லாத தொழில் வந்துட்டு ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, அது நேர்மையா பண்றதுக்கு வழிமுறைகள் கண்டுபிடிங்க. நேர்மை இல்லாம நம்ம பண்ணக்கூடிய தொழில் அத்தனையிலுமே நமக்கு வந்துட்டு அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டாவது, கடன் வாங்காம கூடுமான வரைக்கும் கடன் வாங்காம நீங்க வந்துட்டு அப்படின்னா உங்களோட லைஃப் வந்துட்டு நீங்க ரன் பண்ணி கொண்டு போகணும். இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப இவரு கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்துட்டு காரணம் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவரோட சில விஷயங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் கொடுத்து, பெரிய கடன் இல்லையா, அப்ப வந்துட்டு அவரோட இடத்த வித்து கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கடனை கொடுக்கும்போது எந்த கடன் வந்து நீங்க அதிகமான வட்டி வாங்கியிருக்கிறீங்களோ, வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதை வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் லீஸ்டா இருக்கக்கூடியது, இல்லை வட்டி இல்லாம இருக்கக்கூடிய உங்களோட நோன் சர்க்கிள்ல இருந்த கடன், அதை வந்துட்டு அப்படின்னா லாஸ்டா வச்சுக்கணும். இதுல அவர் இன்னொன்னு பண்ணியிருக்காரு பாருங்க, தொழில வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, லாங் அவர்ஸ் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா, நீங்க லேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஏன் பண்ணணும் அப்படின்னா, லாங் அவர்ஸ் நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த தொழில ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணுங்க. இவர் பாருங்க, அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம்ல வந்து கத்துக்கிட்ட விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு அவர் அப்ளை பண்ணி அவரோட வீட்டுல மொபைல்ல இருந்த அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நண்பர்கள் ரிமூவ் பண்ணியிருக்காரு. நான் இன்னொரு ஸ்டெப் அதிகமா போய் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட மொபைல்ல எந்தெந்த ஆப் தேவையில்லாத ஆப் இருக்கோ அதை பூரா உடனே டெலீட் பண்ணிடுங்க. எந்தெந்த ஆப் நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்களோ, எதெல்லாம் உங்க தொழிலுக்கு வந்துட்டு உதவிகரமா இருக்கோ அந்த ஆப் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத பூரா வந்துட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். சரி, ஓகே. இந்த 11 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபும் நீங்களும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பார்த்து
அதுல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, வருமானத்தை உண்டாக்காத வேலைகள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா புடிச்சு நீங்க உள்ள வந்தீங்க சரியா? வந்ததுல வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா எதுல இருந்து உங்களோட வாய்ப்பு வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது லேர்னிங் அப்ளை பண்ணும்போது? எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வந்து ஐ இம்ப்ரெஸ் சார், நான் ரொம்ப எமோஷனலா இருந்தேன். மேபி ஐ ஒரு ப்ரையே ஆச்சு எனக்கு அந்த உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க சொன்னீங்க ஒன் டு ஒன் உங்க வீட்டுல வந்து நான் பேசுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க, நீங்க அந்த ஃபீல் எனக்கு இருந்து. எனக்கு வந்து லைஃப்ல யாருமே சொல்லி கொடுக்கல, காலேஜோ ஸ்கூலோ பேரண்டிங் கொடுத்து நீங்க சொல்றீங்க, எனக்கே பேரண்டிங் தெரியாது. இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்கும்போது பேரண்டிங் தெரியுது. ஸோ எனக்கு அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள், பட் அவங்க அதனுடைய ரீசன் சொல்ல மாட்டாங்க. இது பண்ணா இது கிடைக்குங்கிற அந்த புரிதல் இருக்காது, அதனால அதை ஏத்துக்காமலேயே சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்கல அப்படின்னா, நான் இந்த கோவிட் டைம்ல லாக்டவுன் லாக் பண்ணிருப்பேன், ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் லாக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் நிலைமை திரும்பவும் மோசமாயிருக்கும். பட் எனக்கு அந்த ஆர்யோக்கிற கான்செப்ட் வந்து ஈவன் ரெஸ்பான்ஸ் அவுட்புட் வந்து என் மனசுக்குள்ள எதை எடுத்தாலும் அதை பாக்குறதே எனக்கு, இப்போ எனக்கு எதை எடுத்தாலுமே எனக்கு நோவே வரல சார், எனக்கு எல்லாமே முடியும், பாசிபிலிட்டி தான் வருது. ஓகே, இப்போ நீங்க உங்களோட லைஃப்ல வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வேணாலும் வச்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் வந்துட்டு சேலஞ்ச் வந்துட்டு சேலஞ்ச் தான் சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு சேலஞ்ச் இருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தருமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுவும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்குண்டான லேர்னிங்ல வந்துட்டு ஃபோக்கஸ்டா போங்க. சம்டைம்ஸ் நீங்க இந்த லேர்னிங் வந்துட்டு அந்த குழப்பமான மனநிலையில நீங்க பத்து லேர்னிங் நீங்க போகும்போது லேர்னிங் ஸ்டாப் பண்ணாதீங்க, அதுல ஒன்னு ரெண்டு வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆயிடும். இப்ப இவர் சொல்றாரு பாத்தீங்களா, இவரோட பிரச்சனைக்கு வந்துட்டு அப்படின்னா கரெக்டான விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா ஒரே ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரு ஃபர்ஸ்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டியில கிடைக்கும் லேர்னிங், ஒரு சில பீப்புளுக்கு ரெண்டாவது லேர்னிங்ல கிடைக்கும், ஒரு சில பீப்புளுக்கு மூணாவது லேர்னிங்ல வந்துட்டு அப்படின்னா கிடைக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா பெனிஃபிட் கிடைச்சதுங்களா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்து? நிறைய இருக்கு சார், நான் வந்து அந்த அன்ஹெல்தி பர்சனா மாறிட்டேன். எப்படின்னா அந்த கடன்ல வந்து எவ்வளவு சாப்பிட்றேன்னு தெரியாது, ஹாப்பினஸ் இருக்காது, யார்கிட்டையும் பேச மாட்டேன், பயந்து ஒரு ஆளா இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 kg, அதாவது இப்போ வந்து ஒரு 14 kg வந்து என்னால வெயிட் லாஸ் பண்ணி பாக்குறவங்க வந்து ரொம்ப யங்கா இருக்கிறேன், இப்போ ஆளே தெரியலங்கிற மாதிரி கேட்கற அளவுக்கு இருக்குது. பட் அவங்க கேட்கறது எனக்கு இப்ப என்னுடைய எனர்ஜி லெவல், என்னுடைய ஆட்டிடியூட் பிஹேவியர் எல்லாமே வந்து அந்த ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப எதை எடுத்தாலும் என்னால பண்ண முடியும், நானே போய் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சலிப்பே வராது. இப்ப நான் உங்களுக்கு அதே மாதிரி எவ்ரி வீக் வந்து சொல்லுங்க சார், நான் ஒண்ணு கேக்குறேன் நானு உங்களுக்கு, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொல்றது கரெக்டா இருந்தா ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லை சொல்லிடுங்க, எனக்காக எதுவும் சொல்லிடாதீங்க. ஒரு மறு ஜென்மம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார், இருக்குல்ல. எனக்கு அதுதான் நான் 16 கடனை அடைக்கும் போது குடிச்ச இருந்த ஹாப்பினஸ் விட இப்போ எனக்கு இருக்க ஹாப்பினஸ் எப்படின்னா, நீங்க சொல்றீங்கல்ல வெல்த் ஹெல்த் ஹாப்பினஸ் ப்ளூ பிரிண்ட் மூலமா சொல்லி கொடுக்குறீங்கல்ல, இதுல ஒன்னு இழந்தாலும் ரெண்டு இழந்துடுவாங்கிறதே புரிஞ்சுட்டேன். இப்ப எனக்கு எப்படின்னா ஹாப்பினஸே எப்படின்னா என் கீழே ஒரு 40 பீப்புள் இருக்காங்க வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில, அப்போ நான் அவங்களுக்கு வந்து என்ன கேட்கறேன் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையா? என்னுடைய ப்ராப்ளம் தான் சார் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன சொல்றது பெரிய அளவுல இம்பாக்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்காது. இப்போ இன்னொரு லேர்னிங் சொல்லிடுறான், ப்ராப்ளம் இருக்கும்போது பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பிக்கையை வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றது ஈஸியா இழந்துருவாங்க சரியா? அதே அவங்களுக்கு அந்த சேலஞ்சஸ்க்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கிடைக்குதுன்னு வச்சுவாங்க, சொல்யூஷன் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பிக்கை வந்துட்டு கிடைச்சிடும். ஆனா அந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்கும், அந்த சேலஞ்ச் வந்துட்டு அப்படியே இருக்கும், ஆனா நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்துட்டு அந்த மாதிரிதான் ஆயிருக்கு, அந்த ப்ராப்ளம் எதுவும் தீரல, அந்த 11 பெருசா தீரல, ஆனா நம்பிக்கை வந்துட்டு நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடலாம். லேர்னிங்லையும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும் நம்பிக்கை வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமாகும் சரியா?
சூப்பர். இப்ப 40 பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். சூப்பர். பெண்டிங் ஒர்க் எல்லாம் நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது. அது நான் பீப்பிள் பெண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. வி கெட் மோர் ஒர்க். இந்த பெண்டிங் ஒர்க் தான் முடிக்கும். அது இந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிடைச்சது. அது மாதிரி சைனீஸ் பேம்பூ சொன்னீங்க, அதே மாதிரி தான் நான் இப்ப இருக்கிறேன். இப்ப 11 மந்தா இப்படி இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டெப்ஸ் அடுத்த வருஷம் தான் தெரியும். நான் இப்ப சைனீஸ் பேம்பூ ட்ரீ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பா எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் மூலம் நிறைய விஷயங்கள் எனக்கு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது, நான் கத்துக்க முடியுது. இந்த லைஃப் லாங் லேர்னர். அதே மாதிரி நான் 7:30 மணிக்கு எந்திரிக்க பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா காலைல 4:30 மணிக்கு என்ன எழுப்பவே வேண்டாம். நான் வைக்கவும் மாட்டேன். போன் எங்க இருந்தாலும் சரி 4:30 மணிக்கு தானாவே எந்திரிப்பேன். எந்திரிச்சு போனை தேடுவேன். தூங்குற 8 மணி ஆகலாம், 11 ஆகலாம், 12 ஆகலாம், ஆனா முழிக்கிறது 4:30 மணி தான். சூப்பர். அந்த மாதிரி ஒரு பர்சனல் மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்க அடுத்து ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கேளுங்க. நான் அதுக்குள்ள ஒண்ணு சொல்லிடுறேன். நான் பிரச்சனை வரும்போது பிரச்சனை நம்மளோட பிரச்சனை வந்துட்டு நம்மளை விட பெருசா நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, அது நீங்க வந்துட்டு எதிர்த்து நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்து நின்று தலைமையில ஓங்கி அடிக்கிற ஒரு இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வேனிஷ் ஆயிடும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கடன் எல்லாம் சொல்றீங்கல்ல, எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் மனசுல வந்துட்டு தைரியம் உங்களுக்கு இருந்து அதுக்குண்டான வேலைகளை கரெக்டா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் வந்துட்டு கரெக்டா கிடைக்கும். திருச்சிக்கு போகணும் அப்படின்னா திருச்சி ரோட்ல இறங்கி நீங்க நடந்து போறீங்களோ இல்ல பைக்ல போறீங்களோ இல்ல கார்ல போறீங்களோ அந்த டைரக்ஷன்ல நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன் வந்துடும். அவங்களோட ப்ராப்ளத்துக்குண்டான அந்த எஃபர்ட்ஸ், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெளியில வரதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். வெரி குட். வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆமா சார், இந்த ப்ராப்ளத்தை பத்தி சொல்லும்போது ப்ளூ பிரிண்ட்ல நீங்க சொல்லி கொடுத்தீங்க, பேப்பரை மடக்கி ப்ராப்ளத்தை வந்து இப்படி மடக்கி நீங்க பாரு, ப்ளூ பிரிண்ட் நடத்திடுவீங்க போல இருக்கு ரஜீஷ். ப்ளூ பிரிண்ட் நடத்திடுவீங்க போல. அது நீங்க அந்த மாதிரி சின்ன அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி லேர்னிங்ஸ் கிடைக்காது சார், அவ்வளவு பெரிய லேர்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஐ வில் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு லைஃப்ல வந்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்றது இந்த லேர்னிங்ஸ் தான். ஓகே ஓகே. என்னென்ன ரத்தீஸ், நீங்க இப்போ ஒரு டிஃபிகல்ட்டிஸ்ல இருந்து நீங்க லேர்னிங்ல உள்ள வரீங்க இல்லையா? உள்ள வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சேஞ்ச் ஆகுறீங்க இல்லையா? அந்த பாயிண்ட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இப்ப நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போது நிறைய சொல்லும் போது இந்த ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும், ஆனா அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னமும் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு மொழி தெரியாத பாஷை பேசுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சூப்பர். ஓகே, வேற ஏதாவது சொல்லுமா? ஆமா சார், எனக்கு உங்களை மாதிரி ஒர்க் பண்றதுக்கு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேன். நீங்க லாங் அவர்ஸ் ஒர்க் பண்றீங்க, நான் உங்களை கண்டினியூவா ஃபாலோ பண்றேன். பட் எனக்கு டிராவல் டைம் ஆகுது, பிசினஸ்ல மார்க்கெட்ல ஆர்டர்ஸ் டைம் ஆகுது. பட் இருந்தாலும் அந்த 4:30 மணிக்கு குளிச்சுட்டு நீங்க உட்கார்ற மாதிரி எங்க டே வந்து இன்னும் பண்றதுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குது. இல்ல, அது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா உங்களோட டிசிஷன் வந்துட்டு ஆக்ஷன் நினைப்பாங்க. டிசிஷன் ஒரு நாளும் ஆக்ஷனே ஆகாது. ஆக்ஷன் ஆக்ஷனுக்கும் டிசிஷனுக்கும் என்ன அப்படின்னா, இது டிசிஷன் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கு, ஆக்ஷன் வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கு. பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா டிசிஷன் தான் ஆக்ஷன் நினைப்பாங்க. டிசிஷன் யார் வேணாலும் எடுக்கலாங்க, ஆக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, பவர்ஃபுல் ரீசன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து ஏற்கனவே இப்ப நீங்க உங்களோட தொழில வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு, கடன் வந்துட்டு அப்படின்னா நிறைய இருக்கு, அதை நீங்க கட்டிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வந்துட்டு கடன் இருக்கு, குழந்தைங்க வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்க, நீங்க லைஃப்ல வந்துட்டு நீங்க அச்சீவ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இது யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க லாங் அவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க, என்ன யாருமே என்ன சொல்றது இல்லையே. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் சொல்றேன், இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரவிசுந்தரம் 1, ரவிசுந்தரம் 2, ரெண்டு பேர் நாங்க. சரிங்களா? நானே தான் அது. ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் வேலைக்காரன். ரவிசுந்தரம் என்ன சொல்றானோ அதை வந்துட்டு ரவிசுந்தரம் 2 வந்துட்டு என்ன போய் பண்ணணும். காலையில 3:50 எந்திரிக்கணும் அப்படின்னா 3:50 எந்திரிக்கணும்.
ஏன் எந்திரிக்கணும்னு அந்த ரவிசுந்தரம் ஒண்ணு வந்துட்டு சொல்றான் அப்படின்னா, நீ எந்திரிச்சு நீ நேரத்துல நீ ரெடியா நீனாதான் நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வந்துட்டு அப்படின்னா மார்னிங்ல வருவாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு 8000 பீப்புள் வந்துட்டு அப்படின்னா என்ன 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 சொல்றனோ அதை வந்துட்டு அப்படின்னா கேட்கறாங்க. அப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அப்படின்னா மோர், புரியுதுங்களா? நமக்கு நிறைய பவர் வரும்போது நம்ம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அப்படின்னா எடுத்துக்கணும். அப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, எனக்கு வந்துட்டு என்னை ஏமாத்திக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க. யாரையும் ஏமாத்துறது எனக்கு பிடிக்காது, என்ன நான் ஏமாத்திக்கிறதும் எனக்கு வந்துட்டு பிடிக்காது. அப்ப என்ன அப்படின்னா அந்த ரவிசுந்தரம் ஒன்னு வந்துட்டு என்ன விரும்புறானோ அந்த ரவிசுந்தரம் டூ நான் வேலைக்காரன் நான் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு அந்த லாங் அவர் வேலை செய்யறேன்னு சொல்ற வேலை செய்யறேன்னு சொல்றேன்ல, நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நான் லாங் அவர், நீங்க உங்களோட பாஷையில சொல்லணும்னா லாங் அவர் நான் ஒர்க் பண்ணலன்னா செத்து போயிடுவேன். என்னால வந்துட்டு சும்மா ஒரு செகண்ட் இருக்க முடியாது. இதை நான் எங்கிருந்து கத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு தூங்கின எறும்பு நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாதுங்க, புரியுதுங்களா? ஒரு சின்ன எறும்பு எவ்வளவு ஆக்டிவா இருக்கு பாருங்க. அது மழை காலத்துக்கு இப்ப இருந்தே வந்துட்டு அப்படின்னா அதனோட உணவை வந்துட்டு தேடி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு எவ்வளவோ இடர்பாடுகள் வருது. நீங்க அதை வந்துட்டு என்ன யாரும் பண்ணிடாதீங்க. எறும்பு போகும்போது நீங்க நடுவுல சில எலும்பை வந்துட்டு நசுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணிடாதீங்க. நசுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி பாருங்க இன்னொரு ரூட் பிடிச்சி அது லைன் பிடிச்சி போயிட்டே இருக்கும். அப்படின்னா ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவர் கம் பண்ணுது, சரிங்களா? அப்போ உங்களுக்கு ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னா வெரி பவர்ஃபுல் ரீசன் இருக்கு. அது உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க சில சமயம் லேட் ஆகும்போதோ இல்லை சில சமயம் நீங்க ஒரு சோம்பேறித்தனத்தினால வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண முடியாம அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது, யாரும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, அப்புறம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் போயிடுவோம் நம்ம, சரிங்களா? லைஃப்ல மேல வர முடியாது. இப்ப பண்ணணும். பேரே வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, ரத்தீஸுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப ரத்தீஸ் அப்படி வச்சுக்கோங்க. வருமானத்தை உருவாக்கக்கூடிய வேலைகள், ப்ரொடக்டிவான ஒர்க்கு இப்ப பண்ணணும். வருமானத்தை உருவாக்காத வேலைகளை வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹேபிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்ப நான் விரும்பினாலும் என்னோட ஹேபிட்டை வந்துட்டு பிரேக் பண்ணவே முடியாது என்னால. இப்ப நான் காலையில எந்திரிக்காம எனக்கு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். நான் ஒண்ணுமே பண்ண முடியும், தூங்குவேன். நான் தூங்குனா அதிக நேரம் தூங்குறவங்களும் அதிகமா சாப்பிட்றவங்களும் தரித்திரவான் ஆவாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நான் கிறிஸ்டியன் கிடையாது ஆனா அது கரெக்டான விஷயம் அது, சரிங்களா? அது ஒரு ஞான மொழி தான் அது. சூப்பர், குட். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்றதுங்க, இப்ப இந்த லேர்னிங்ல இருந்து உங்களோட லேர்னிங்ல நீங்க உங்களோட லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆப்ஸ்டக்கலை வந்துட்டு கிராஸ் பண்ண பீப்புள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மேல வாங்க. சொப்னா சொல்லுங்க. சொப்னா, குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் சொப்னா, சொல்லுங்க. சொப்னா, எந்த ஊர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? கேரளா திருச்சூர்ல இருந்து பேசுறேன் சார். கேரளா திருச்சூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க ஒரு புரோகிராம் பார்த்தது. அதுக்கு அப்ப என்ன ப்ராப்ளத்துல இருந்தீங்க நீங்க? நான் ஃபுல் டிப்ரஷன்ல இருந்தேன் சார். ஏன் டிப்ரஷன்ல இருந்தீங்க? ஞான் எனக்கு 20 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு. அந்த டைம்ல நான் அண்டர் வெயிட்ல இருந்தது. அப்போ அதுக்கு கழிச்சு 7th மந்த் ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை 900 கிராம் மட்டும்தான் இருந்தது, ஸ்கின் இருக்கிறது இல்லையா இருந்த அப்படி பிறந்துச்சு குழந்தை. ஸ்கின் இல்லையா? ஸ்கின் டெவலப் ஆகல. 6:30 ஓ 7 குறப்பிரசவத்துல பிறந்திருக்கு குழந்தை. அப்படி இருந்துட்டு ரொம்ப கஷ்டாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் விசிட் ஃபுல்லா இருந்து 1 ஹாஸ்பிட்டல் விசிட்லயே இருந்தது அந்த குழந்தை. அது கழிச்சு 3 கழிச்சு செகண்ட் பிரெக்னன்சி குழந்தை பிறந்துச்சு. 9 மந்த்ல இறந்துட்டாரு. ஐயோ, ரெண்டு குழந்தையா? ஃபர்ஸ்ட் குழந்தை உயிரோடு இருக்கு, செகண்ட் குழந்தை அப்படி இறந்துச்சு. அது கழிச்சு 2 அப்புறம் மீண்டும் பிரெக்னன்ட் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையும் 6 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. 4 ஆகும் போது ஒரு டெஸ்ட் பண்ணிய போது முன்னாடி இருந்த குழந்தைக்கு இருந்த அதே ப்ராப்ளம் தான் இந்த குழந்தைக்குன்னு சொல்லி டெலிவரி பண்ணி எடுத்துட்டாரு அந்த குழந்தை. இப்படி தொடர அப்படி குழந்தை என்ன விட்டு போய் போது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்னோட
அவருடைய ஹஸ்பண்ட் ஆர்மியில இருந்து அவரும் லீவினு கொஞ்ச நாள் தான் வரும். அப்ப ஆர்கிட்டையும் அப்படி பேசுறதுக்கோ என்னுடைய இந்த கவலை சொல்றதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டாயிடுச்சு அந்த டைம்ல. அப்படி அதனால அவரு விஆர்எஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு ஆர்மியில இருந்து. ரிலேட்டிவ் அவரு? என்னோட மாமா பையன். அவரு சென்னையில, நான் கேரளா, எனக்கு தமிழ் தெரியாது. மாமாவுக்கு உடம்பு சரியாம இல்லாம இருந்ததுனால மேரேஜ் பண்ணி அப்படி அப்படி ஆயிட்டேன். ஓகே, இந்த குழந்தைங்க வந்துட்டு அன்ஹெல்தி ஆயிடுச்சு. ஒரு குழந்தை வந்துட்டு தவறிடுச்சா? ஒரு குழந்தை மட்டும் என் கூட இருக்கு, பாக்கி மூணு குழந்தையும் இல்ல. இது எத்தனை வருஷமா இந்த மாதிரி நடந்தது? 2004 தான் என்னோட மேரேஜ். லாஸ்ட் குழந்தை 2016 எங்க விட்டு போட்டு அவள அப்படியே இருந்த. அத்தனை நாளும் ஹாஸ்பிட்டல் விசிட்டு இந்த ப்ராப்ளத்தினால. அந்த இருந்த குழந்தைக்கும் ஹெல்த் வந்துட்டு ப்ராப்ளமா இருந்தது. ஹெல்த் ப்ராப்ளம். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? வேற என்ன பிரச்சனைகள் இருந்தது? இந்த டைம்ல 35 லாக்ஸ் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. அப்ப என்னோட ஹஸ்பண்ட் ஒரு லோன் போட்டதெல்லாம் இல்ல. அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் கரெக்டா பண்ணிட்டு வரும். அப்போ அதனால 35 லாக்ஸும் அவரு சேர்த்து சேர்த்து வச்சிருந்ததுன்னு லோன் எல்லாம் இருந்ததில்ல எங்களுக்கு. அப்படி இருந்தாலும் எனக்கு எப்படி இருந்தது, ஞானா இப்படி டிப்ரெஷன் ஆய போது ரூமில இருந்து வெளியே விட மாட்டேன், ஆரோட பேச மாட்டேன், ரொம்ப கோபம். எப்படியாவது என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டு போகணும், வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கோட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தது. அப்படி இருந்து வெளியில ஏதாவது இறங்கிட்டா எல்லாரும் செல்ஃபிட்டிலே பாத்துடும் நம்மள. நம்ம மறந்தெல்லாம் நினைச்சா கூடி அவரது ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதனால ஞா வெளியில போகாம ஒரு ரூம்ல இருந்து ஃபுல் கவலையில சாப்பாடு எல்லாம் தேவையில்ல. அப்படி இருந்து தைராய்டு ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளவு வருஷம் இந்த மாதிரி இருந்தீங்க? 2016 இருந்து 2 இயர்ஸ் அப்படி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆனது? அப்ப தைராய்டு கேன்சர் ஆயிடுச்சு. யாருக்கு? உங்களுக்கு? ஃபுல்லா போயிடுச்சு எனக்கு. சரி, சவுண்ட் ஃபுல்லா போயிடுச்சு. காலையில 11 மணி வரை சவுண்ட் வெளியே வராது. ஏதாவது பேசினா இருந்தா தொண்டையில அப்படி இறுக்கி அப்படி பிடிச்சிருக்கு, அப்படி அப்படி ஒரு வலி வந்துடும். டாக்டர் சொல்லி ஆபரேஷன் மட்டும்தான் இருக்கு முடியும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி எனக்கு 4 ஆபரேஷன் பண்ணிருக்கு சார். அப்ப இது ரொம்ப கஷ்டம். இனி ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஆபரேஷன்ல உங்களுக்கு எவ்வளவு வயசாகுதுமா இப்ப? உங்களுக்கு இப்ப 37 இயர்ஸ். சரி, அதுக்கப்புறம் அந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆனது? அப்போ அதுக்கு முன்னாடி ஆபரேஷன் ஒரு ஆபரேஷன் பண்ணிய போது எனக்கு ஃபிக்ஸ் வந்திருந்ததுனால வெயிட் கம்மி. இப்ப ஞா 40 கிலோல இருந்து இந்த டைம்ல வெயிட் ஏறி ஏறி வந்துச்சு. 92.4 kg வந்துச்சு வெயிட். 47ல இருந்து 92 போயிட்டீங்க. இந்த மாதிரி தைராய்டு எல்லாம் ஆனதுல 40ல இருந்து 92 போயிடுச்சு. ஓ, 52 கிலோஸ் கெயின் ஆயிட்டீங்க. அகைன் ஆயிடுச்சு. என்னோட ஐடியல் வெயிட் 55. சரி, ஓகே ஓகே. சரி, இருங்க இருங்க, நீங்க சொல்றது பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கா. சரி, ஓகே. உங்களுக்கு ஆமா அன்ஹெல்த்தி ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு திருப்பி குழந்தைங்க இந்த மாதிரி ஆனது, அதுக்கு எடுத்துட்டு இருந்தது எங்க ஹஸ்பண்டோட அண்ணாவுக்கு குழந்தை இல்லையா. அப்ப இப்ப இருக்கிற குழந்தைய அவருக்கு கொடுத்துடலாம், ஞங்க சூசைட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தது.
அந்த டைம்ல தான் உங்க ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாச்சு. இது எப்ப வரும், எந்த வருஷத்துல எங்க பாத்தீங்கம்மா? 2017ல கோயம்புத்தூர் வந்து பார்த்தாச்சு சார். யார், நீங்களும் உங்க ஹஸ்பண்டும்? சரி, ஓகே. என்னாச்சுங்க, என்ன லேர்னிங் ஆச்சு? அங்க வந்த போது சார் சொல்லி ரெண்டு இடங்கள்ல நம்ம காலிப்பட கூடாது. புரியல, என்னது? ரெண்டு இடங்கள்ல காலிப்பட கூடாதுன்னு சொல்லி இருந்த போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல்ல. ஓகே ஓகே. ரெண்டு இடங்கள்ல தான் போயிட்டு இருந்தது அந்த டைம். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போனீங்க? நான் உடம்பு முடியாம இருந்த டைம்ல இந்த டிப்ரெஷன் ஆயி போது என்னோட தம்பியோட ஃப்ரெண்டோட அம்மா ஒரு வேலைக்கு விடலாம், 1 lakh டெபாசிட் பண்ணிட்டு ஒரு பேங்க்ல வேலை கொடுக்கறேன்னு சொல்லி 1 lakh டெபாசிட் பண்ணி அங்க போய் போது அது கரெக்ட் பேங்க் இல்லான்னு நினைச்சு ஞங்கள் கேஸ் ஆயிட்டேன். சரி, ஓகே. இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க யாரோட காலும் வந்துட்டு படக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா போகாம இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டா நடந்துக்கணும் அப்படிங்கறத சொன்னேன் நானு. அது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆனது? அப்போ நீங்க அப்போ சொல்ல போது எனக்கு ரொம்ப ரிலேட்டட் ஆயிடுச்சு அந்த வேர்டு. நம்ம அங்க போயிட்டு இருக்கு, அப்ப இங்க இருந்தா இப்படி சாரு சொல்லணும் இருந்தா அப்படி சாரு அதுல இருந்து தப்பிச்சிருக்குல்லே நினைச்சு ஞான அந்த மைண்ட் செட்டோடு கூடி வீண்டும் திரும்பி திரும்பி இது கண்டினியூ பண்ணிட்டேன் சார். என்ன என்ன நீங்க இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன வந்துட்டு உங்களுக்கு இந்த லேர்னிங்னால இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இது வரைக்கும்? அது மட்டும் இல்ல, அந்த அங்க இருந்தா நீங்க ஒரு வேர்டு சொல்லி இந்த ப்ராப்ளம் வரும்போது அழக்கூடாது புலம்ப கூடாது சொல்லிய போகுது. ஆனா அத்தனை நாளும் அதுதான் பண்ணிட்டு இருந்தா அழுதுட்டே இருக்கும், எனக்கு இப்படி வந்தாச்சு எனக்கு இப்படி வந்தாச்சு அல்லாண்டு வேற ஒன்னும் பண்ணாம இருந்தது. அப்போ அதுல நீங்க ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாச்சு, என்னதான் நமக்கு தாங்க முடியாத ப்ராப்ளம் தான் கடவுள் நமக்கு கொடுக்கும், அது கரெக்ட் பண்ணிட்டா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் உள்ள வாக்கு எடுத்து நான் வர்க் பண்ணிட்டேன் சார். ஆமாங்க, ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு மைண்ட் வீக்கா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒண்ணும் புரியாம நம்ம அழுவ ஆரம்பிச்சிருவோம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இன்ஆக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆயிடும். இது ரெண்டுமே பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாமுராய் சொல்லுவாங்க ஜப்பான்ல, சாமுராய் அப்படின்னா அவங்க எல்லாம் வாரியர்ஸ். அவங்க அவன் சண்டைக்கு போகும்போது ஒரு வாருக்கு போகும்போது வீட்டில் வந்துட்டு வாய்க்கரிசி வாங்கிட்டு போவானான். அப்படின்னா அவன் அந்த மாதிரி வாய்க்கரிசி வாங்கிட்டு போறவன் வந்துட்டு எப்படி ஃபைட் பண்ணுவான்? ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களோட ப்ராப்ளம் அது, சரியா? அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு உங்க மைண்ட் வந்துட்டு கொண்டு போய் நிறுத்தணும். நின்று பார்த்துடலாம், உயிர் இருக்கு உடம்பு இருக்கு, நின்று களமாடணும். அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா உங்களோட மைண்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க சொல்லணும், சரியா? சூப்பர். அப்புறம் என்னாச்சுமா, என்ன இப்ப உங்களுக்கு வந்துட்டு இப்ப 4 வருஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வந்துட்டு கிடைச்சிருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ நான் வெல்னஸ் கோச்சா இருக்கு சார். 2 மந்த்ஸ்லயே எனக்கு தைராய்டு நார்மல் ஆகி என்னோட 37 kg வெயிட் கம்மி பண்ணி ஐடியல் வெயிட்ல ஹாப்பி ஆயிட்டிருக்கேன் சார். நான் இப்போ அது மட்டும் இல்ல, என்னோட பெரிய ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையக்கு 18 kg கெயின் பண்ணி இப்போ ஹாப்பியா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். இப்போ ஒரு குழந்தை தான் இருக்கு இப்போ? ஒரு குழந்தை தான் இப்போ, எங்களை ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் அதனால. ஓகே, இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல, முதல்ல இல்னஸ்க்கு கோச்சா இருந்தீங்க, இப்போ வெல்னஸ் கோச்சா இருக்கீங்க, ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்றீங்களா நீங்க? அது மட்டும் இல்ல சார், இந்த ப்ளூ பிரிண்ட் செஷன் அட்டன் பண்ணிய போது கோல் செட் பண்றது எப்படின்னு சார் சொல்லி கொடுத்து, அதுவரை ஒரு கோலும் இல்லாம இருந்தேன் ஞானு, ஒரு ஒரு கோல் செட் பண்ணிட்டு தான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த கோல் எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா நீங்க ஒரு இப்ப இவர் என்னோட ஹஸ்பண்ட் இப்ப ஈ என்னோட ஹெல்த் கண்டிஷன் கரெக்ட் ஆயதுனால அவருக்கு ஆர்மியில இருந்து அவருக்கு பென்ஷன் இருக்கு, இப்ப அவர் நேவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். சாலரி இருக்கு, என்னால என்னோட கோல் ஞான் தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு ஞானு சார் சொல்ல ராயல்டி இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு உள்ள கோல் செட் பண்ணிட்டு இந்த மந்த் ஞான் 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ணிட்டேன் சார். 1 lakh ஏர்ன் பண்ணிருக்கீங்க, இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஏர்ன் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், ஹவுஸ் வைஃப் ஞான் எம்காம் படிச்சிருக்கேன் சார். பஷே ஹவுஸ் வைஃப் இருந்தீங்க.
இதே மாதிரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சூசைட் பண்ணிட்டு குழந்தைய யாருக்காவது கொடுத்துட்டு உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டு அது நீங்க அந்த டிசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அந்த குழந்தையோட லைஃப்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்போது நீங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்பிக்கை இழக்காம இருக்கணும். ஏன்னா இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாமே என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு செகண்டு தான் அது நீங்க ஏன்னா என்னோட லைஃப்லயும் அது நடந்திருக்கு. அந்த மயிரிலையில தப்பிச்சதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு லர்னிங் வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு லைஃப்ல நடக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹோல்டு வந்துட்டு அப்படின்னா இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணமாயி குழந்தைங்கள்லாம் இருக்கிறது வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பேடான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே, புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆகாம இருந்ததுன்னா 100 தடவை தற்கொலை பண்ணிக்கணும் அந்த சிச்சுவேஷன், அவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு அப்படின்னா நமக்கு இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம நம்ம வாழ முடியாது. பிரச்சனைகள் இருக்கும், ஆனா இருக்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது. அதே வந்த பிரச்சனையே திருப்பி திருப்பி 100 தடவை வரக்கூடாது. அப்படின்னா நம்மளோட லேர்னிங்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப நீங்க இவங்க எல்லாம் இவங்களோட ரெண்டு பேரும் ரத்தீஸ் பேசுனதை நீங்க பாத்தீங்க, சொப்னா பேசுனதை நீங்க பாத்தீங்க, இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லேர்னிங்ல வந்துட்டு நீங்க இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு அப்படின்னா ஒரு வகையான லேர்னிங் இது, சரியாங்க? இதுலயே வந்துட்டு அப்படின்னா நீங்க டீப் லர்னிங் குள்ள வந்துட்டு அப்படின்னா போகணும். இப்ப உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருந்தது அப்படின்னா, உங்களோட லைஃப்ல உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் நீங்க இந்த மாதிரி ஒரு கிளப் ஹவுஸ் வந்துட்டு அப்படின்னா, இது பப்ளிக்காக வந்துட்டு அப்படின்னா நான் பண்ற ஒரே ஒரு ப்ரோக்ராம் இதுதான். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு அப்படின்னா திரும்ப திரும்ப இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்துட்டு கிளப் ஹவுஸ் அட்டன் பண்ணவர் வந்து என்கிட்ட பேசும்போது ரொம்ப சிக்கல்ல இருந்தவர். அவர் இந்த கிளப் ஹவுஸ் வந்து இப்ப அவர் வந்துட்டு அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம்ல வந்துட்டு இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, 4வது நாளா இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது அவரு அவ்வளோ நல்ல அவருக்கு உள்ள ஒரு மாற்றங்கள், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பில்ட் ஆயிருக்கு, என்ன பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா வந்துட்டு கிடைச்சிருக்கு. அது வந்துட்டு அப்படின்னா லைஃப்ல நல்ல விஷயம். நீங்க அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீப் லேர்னிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்துட்டு அப்படின்னா நீங்க பார்க்கலாம், சரியாங்க? நீங்க யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நீங்க இந்த லிங்க் வழியா வந்திருந்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னால சொல்லுவாங்க. என்ன பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிட்டேன் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு அப்படின்னா நீங்க பாக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டேன் அப்படின்னா எல்லாரையுமே கைட் பண்றேன், நான் பர்சனலா வரக்கூடிய பீப்புளுக்கு நான் வந்துட்டு கைட் பண்ணணும், பர்சனலாவும் கைட் பண்ணணும், எல்லாருக்கும் கைட் பண்றேன், பர்சனலா வரவங்களுக்கும் கைட் பண்றோம். அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றதுங்க, கோச்சஸ் வந்துட்டு அப்படின்னா இருக்காங்க, அவங்க வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலுமே, எப்படி பண்ணணும் ஏது அப்படிங்கிறதும் கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி பண்ணதோட விளைவுதான் ரத்தீஸ்க்கு வந்துட்டு நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு அவரு, அது மட்டும் நான் மட்டும் காரணம் கிடையாது, அவங்களுக்கு மேல வந்துட்டு கோச்சஸ் சீனியர் கோச்சஸ் இருப்பாங்க, அவங்களோட கைடன்ஸ்ல அவங்க வந்துட்டு அப்படின்னா வெளியில வராங்க. இப்ப சொப்னாவும் பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா வெளியில வராங்க. சூப்பர்மா, இப்ப 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் ஏன் போய் வேலைக்கு அனுப்புறீங்க, அவரையும் கூப்பிட்டுக்கலாம்ல? அவரும் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு சார். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, நல்லதுமா, சரி ஓகே. டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைய பாத்துட்டு பாத்துட்டு தூங்குங்க, இன்னும் நல்லா வேகம் இருக்கும், சரியா? சரிங்க சார். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா நீங்க? ஆமா சார், நான் ஒரு கோல் செட் பண்ணிருக்கேன் சார். இப்படி என்ன குழந்தை போல நிறைய குழந்தைகளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குல்ல, அவருக்கு 25 குழந்தைய நான் மூலம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கு. இப்ப ஒரு 1 லாக் சம் இப்ப போதும்போது எனக்கு ஒரு குழந்தையதான் இப்போ அப்படி ஹெல்ப் பண்ண முடியுது. அது இந்த அடுத்து நெக்ஸ்ட் ஜனவரியில எனக்கு அது பண்ணணும்னு தான் ஞான் கோல் செட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஏதாவது சார்லேருந்து? அவ்வளவுதாங்க, உங்க மனசுல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, மனசுல என்ன வருதோ அதுதான் வந்துட்டு அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன் பாயிண்டா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு அதிகம். கடவுளை எல்லாம் யாரும் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு மனுஷங்க பாருங்க, இப்ப இவங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், அந்த குழந்தை வந்துட்டு மேல் நியூட்ரிஷன்ல இருந்து அந்த குழந்தைங்க குறப்பிரசவமானது, இவங்க அதை பர்பஸா மாத்துறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பெரிய சாமி இவங்க, புரியுதுங்களா? ஒரு 25 குழந்தைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நீங்க அந்த மனசு இருக்கட்டும், உங்களால முடிஞ்சதை வந்துட்டு அப்படின்னா பண்ணுங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி தெரியுமாங்க 25 குழந்தைக்கு வந்துட்டு பண்ணணும்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு 25 குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுங்கிறத மைண்ட்ல வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அது உடனே பண்ணணும், உடனே பண்ணணும். மாசம் மாசம் வந்துட்டு 2-3 குழந்தைங்களை வந்துட்டு அப்படின்னா நீங்க அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா பண்ணுங்க. இது வந்துட்டு அப்படின்னா உங்க உள் மனசுல வந்தது வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றதுங்க, அது வந்துட்டு காலத்தோட கட்டளை, உங்க ஆன்மால இருந்து வரக்கூடிய காலிங் சொல்லுவாங்க. இது நீங்க பண்ணிடுங்க. நீங்க இதுக்கு மாறா நீங்க ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் ஆகும். அதனால என்ன மனசுல வருதோ, என் மனசுல என்ன வருதோ அதை நான் அப்படியே பண்ணிடுவேன். நான் தங்கு தடை வந்துட்டு அப்படின்னா இருக்காது, சரியா?
அது நீங்க பண்ணுங்க. மோர் இன்கம் வந்துட்டு அப்படின்னா ஏன் பண்றதுக்கு, இப்ப நீங்க எப்படின்னா இப்போ நீங்க வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கிறீங்க, நீங்க இது இதுக்கு என்ன ஏன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதை வந்துட்டு அப்படின்னா திருப்பி நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரமா பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சரிங்க சார். இந்த கோல் வந்துட்டு அப்படின்னா கட்டாயமான கோலா வந்துட்டு அப்படின்னா மாறணும். நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க அந்த மைண்ட் வந்துட்டு அப்படின்னா இருக்கட்டும். சரியா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா யார் வரீங்க? நெக்ஸ்ட் உங்களோட அனுபவங்களை வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க, டக்குன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்து யாராவது இருக்கீங்களா? யாராவது ஷேர் பண்றீங்களா? கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. இப்போ நீங்க பாருங்க மேலே வரட்டும் அவங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹெல்த் இல்லை அப்படின்னா எல்லாமே பாலாயிடுதும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இப்போ சொப்னா பேசும்போது கூட அவங்களுக்கு வந்து ஹெல்த் இல்லாததுனால, ஹெல்த்தியாக இல்லாததுனால அந்த குழந்தைங்க வந்துட்டு அப்படின்னா குறப்பிரசவத்தில் பிறக்குது. பிறக்கிற குழந்தைங்க ஹெல்த்தியாக இல்லை, இவங்க அன்ஹெல்த்தியாக இருந்து 92 வந்துட்டு அப்படின்னா கெயின் ஆகி இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களோட லைஃப் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு ஆயிருக்கு. உங்களதும் உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பீப்புளுதும் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குழந்தை படிக்கிற குழந்தையா இருந்ததுன்னா அந்த குழந்தை ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னா அது படிக்கிறதுல வந்துட்டு அதனோட அட்டென்ஷன் வந்துட்டு அப்படின்னா நல்லா இருக்கும். வேலை செய்யறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க வந்துட்டு அப்படின்னா ஹெல்த்தியான பாடி வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்க உடம்ப நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீதி 23 மணி நேரம் உடம்பு வந்துட்டு உங்களை பாத்துக்கும். அடுத்தது சத்யா வந்துருக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓபன் பண்ணிக்கோங்க, அந்த ரைட் சைடில் மைக் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஹலோ. ஆ சார், குட் ஈவினிங் சார். ஆ சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? என் பேர் சத்யா சார், நான் ஜெயங்கொண்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சார் உங்களோட ஒரு நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணேன் சார். நான் வந்து ஜூம்ல தான் சார் மீட் பண்ணேன். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னோட லைஃப் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அன்ஹெல்த்தி சார். நான் அன்ஹெல்த்தினா நான் வந்து எனக்கு 34 ஏஜ் ஆகுது சார். ஆனா நான் ஒரு 70 வயசுல இருக்கிறவங்களோட பாடி எப்படி இருக்குமோ அப்படி இருந்தேன் சார் நான். அதாவது இறக்க போறேங்கிறது எனக்கே தெரிஞ்சிச்சு சார். அதுல அந்த அந்த சுச்சுவேஷன்ல வந்து என்னோட குழந்தைக்கு 8 வயசு தான் சார் ஆகுது. அவன் வந்து சார் நான் வந்து ஒரு 82 கிலோ வெயிட் இருக்கும்போது என்ன வந்து அவன் கட்டி பிடிப்பான் சார். பிடிக்கும்போது எப்படி இருக்கும்னா, அம்மா எல்லாரும் ஒல்லியா இருக்காங்க, என்னால உன்னை கட்டி பிடிக்க முடியலம்மா, நான் எப்பமா நீ ஒல்லியாவ அப்படின்னு கேப்பான் சார். என்ன வயசு இருக்கும் அவனுக்கு? அவனுக்கு இப்ப 8 வயசு தான் சார் ஆகுது. 8 வயசு ஆகுறதுக்கு வந்து ஒரு நாள் கூட தள்ளி படுக்க மாட்டான், அப்படியே என் கூடவேதான் சார் இருப்பாங்க. பெரிய பெரிய பையன் அவன் என்ன மாதிரி அவனும் வெயிட்டா இருக்கான், அவனுக்கு 12 வயசு ஆகுது சார். சரி, நீங்க என்ன பண்றீங்க அப்போ? நான் வந்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல வந்து ஸ்டாஃப் வர்க் பண்றேன் சார். நான் ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. சுச்சுவேஷன் சார், நான் வந்து 10 லட்ச ரூபாய் கடனும் எனக்கு இருக்கு சார். எத்தனை லட்சமா கட்டாயம் வருது? 10 லட்ச ரூபாய் சார். சரி, ஓகே. வீட்டுல வந்து ஹாப்பினஸ் கொஞ்சம் கூட கிடையாது சார் அந்த சுச்சுவேஷன்ல. வீட்டுக்காரரு நாங்க நாங்க வந்து ஒரு ஃபேமிலி, அதே ஒரு அன்ஹெல்தி ஃபேமிலிக்கு முன்னுதாரணமே எங்க ஃபேமிலி தான் சார். ஹாப்பினஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் வந்து என் பையன் வந்து நான் ஒல்லி ஆகணான்னு கேட்பேன், ஆனா நான் இருப்பேனா இல்லையாங்கிறதே அவனுக்கு தெரியாது சார். நான் வந்து கூப்பிட்டு சொல்றேன் எல்லாத்தையுமே, நான் எங்க அம்மாவிட்ட வந்து சொல்றேன் சார், அம்மா தம்பி பசங்களை பாத்துக்கம்மா, குழந்தை இல்லாம இருந்து நான் ஒரு நேரம் அழுதம்மா, இப்ப இருக்கிற குழந்தைய காப்பாற்ற முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கமா, நானு என் பசங்களை நீங்க பாத்துக்கங்க, எனக்கு இன்னொரு இவ்வளவு கடன் இருக்குமா, நான் இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி. இந்த கடன் வந்து சார் என் சிஸ்டரை வந்து நான் தான் சார் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது சார். போன வருஷம் சார் லாக்டவுன்ல தான் சார் நான் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். மார்ச் மாசம் கரெக்டா ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி மேரேஜ் பண்றேன் சார். எதனால பண்றேன்னா, அந்த பொண்ணுக்கு 21 வயசு தான் சார் ஆகுது, எனக்கு 13 வயசு வித்தியாசம். எங்க அப்பா அம்மா வயசானவங்க சார், அதனால அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன், நான் இறந்துட்டா அவங்களை யாரு வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க? நீங்க 10 லட்ச ரூபாய் அதுல கடன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேட்டு என்ன ஆனது? இதுல வந்து எனக்கு சுகரு, பிரஷரு, தைராய்டு எல்லா ப்ராப்ளமும் எனக்கு வந்துச்சு சார். எனக்கு என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி இருக்குமோ அத்தனையும் வந்துருச்சு சார். சரி, இதுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங்கோ ஒரு ஐடியாவோ ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைச்சது?
உங்களை வந்து சார் அந்த என் தங்கச்சி மேரேஜுக்கு அப்புறம் சார் மே மாசத்துல வந்து நான் வந்து உங்க போன வருஷம் வந்து நான் உங்களோட வெல்னஸ் ஒரு 3 மணி நேரம் ட்ரைனிங் சார் அது அந்த ப்ரோக்ராம் வந்து நான் அட்டன் பண்ணேன் சார். அட்டன் பண்ணும்போது முன்னாடிமா 1 வருஷம் 2 மாசம் ஆகுது சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் அதுக்கப்புறம் தான் சார் மேரேஜுக்கு அப்புறம் தான் சார் நான் அட்டன் பண்ணது. சரி அப்புறம் நான் வந்து அட்டன் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சார். இந்த 3 மந்த்ஸ் வந்து சார் என்னோட லைஃப்ல சார் அப்படியே பெரட்டி போட்டுச்சு சார். என்ன ஒரு அதாவது நீங்க சொல்லுவீங்க குருங்கிறது குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் சொல்லுவாங்க. நான் குருட்டாட்டமாவே 34 வருஷத்தை ஓட்டிருக்கேன் சார். எப்படி சொல்றீங்க? ஏன்னா சார் எனக்கு வந்து நான் நிறைய வந்து நான் லேர்னிங் பண்ணிப்பேன் சார். எப்போ பார்த்தாலும் உங்களை மாதிரியே கத்துக்கணும் கத்துக்கணும் இன்ன வரைக்கும் நான் கத்துட்டு இருக்கேன் சார். என் பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் நான் போய் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் சார் எப்பவுமே நான் வந்து ஒரு ரெஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார். நான் எப்பவுமே படிக்கணும் கத்துக்கணும் எனக்கு சாவறதுக்குள்ள நான் எதுவுமே தெரியாம சாவக்கூடாது சார். நான் சொல்லி கொடுத்துருப்பேன் சார். கம்ப்யூட்டரும் தெரியணும் சாதாரணமா அடுப்பு வேலை எல்லாமே கத்துக்கணும்னு நினைச்சு. என்ன லேர்ன் பண்ணீங்கம்மா நீங்க? ஏன்னா டைம் கம்மியா இருக்கு. என்ன லேர்ன் பண்ணீங்க நீங்க அதுல சார்? உங்களோட ஸ்டோரி எனக்கு மேட்ச் ஆச்சு சார். நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கு வந்து அந்த தீபாவளி பொங்கல் ஏன் வருதுன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க அதுலதான் சார் அந்த பாயிண்ட்ல நான் புடிச்சேன் சார். ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு டிரெஸ் கூட எங்க அப்பா அம்மா எனக்கு எடுத்து கொடுக்க முடியாது சார். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து என் பசங்களுக்கு அந்த நிலைமை வரவே கூடாது சார். அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆனது இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது? நீங்க சொன்ன அந்த ப்ராசஸ்ல வந்து சார் நான் வந்து நீங்க எப்பவுமே வந்து நீங்க உங்களை வந்து கம்மி பண்ணிக்க கூடாது. சூடு சொரண வெக்க மானம் இருக்கணும். உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொன்னீங்க சார். அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு சார். அதுக்கப்புறம் சார் நான் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது சார். நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது ஃபுட் எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வந்து நான் வந்து எப்பவுமே நிறைய பேருக்கு சொல்லிடணும்னு நினைச்சிட்டு நான் வந்து நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு சார். இப்போ வந்து வெல்னஸ் கோச்சா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது சார். நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைப்பேன் எப்படி சொல்லணும்னு தெரியாது சார். அப்புறம் எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் பாக்குற வாய்ப்பு கிடைச்சது சார். அமேசிங் சார். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் சார் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்ச உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புல நான் வந்து இருக்கிறது எனக்கு கிடைச்சது சார். நீங்க வந்து எனக்கு சார் நான் ஒரு இது வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 13 ப்ளூ பிரிண்ட்க்கு மேல அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓ சூப்பர். ஓகே ஓகே சார். எல்லா ட்ரெய்னிங்லயும் உங்க ப்ரோகிராம்ல நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன். கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தது. இப்போ உங்களுடைய வெயிட் எவ்வளவு கம்மி பண்ணிருக்கீங்க? ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு? 22 கிலோ நான் எக்ஸஸ் வெயிட் கம்மி பண்ணிட்டேன் சார். Very good. Okay. சங்களே பெரிய பையனி வெயிட் கம்மி பண்ண வச்சேன். என் வீட்டுக்காரங்களுக்கு இருந்த ஹெல்த் ப்ராப்ளம் கியூர் பண்ணிட்டேன். ஃபேமிலியா நாங்க இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் சார். சரி. இப்போ ஃபேமிலியாவே ஒரு 18 ஃபேமிலிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் சார். பண்ணது மூலமா போன மாசம் சார் என்னோட அந்த 5000 வருமானத்துக்கு வேலை பார்த்தேன்னா போன மாசம் 40,000 ரூபாய் நான் இன்கம் ஏர்ன் பண்ணேன் சார். வேலைக்கு போறீங்களா போலியா? பார்ட் டைம்ல அதையும் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ஆனா ஃபுல் டைம் நான் இதுதான் சார் பண்றேன். பார்ட் டைமா பண்றேன். அது அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியும் சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நாங்க வந்து 5000 ரூபாய் கொடுத்தோம் சார். ஆன்லைன்ல பண்றதால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது சார். ஓகே சூப்பர்மா. இப்ப மொதல்ல வந்துட்டு என்ன எறந்துருவான்னு நினைச்சீங்க? இப்ப என்ன நினைக்கிறீங்க சார்? 3 இயர்ஸா வந்து டேப்லெட் வந்து மூணு வேளை எடுத்துட்டு இருந்தேன்னா மறாவது மாசம் சார் போய் ரிப்போர்ட் எடுக்கிறேன் சார். ஒண்ணு கூட இல்ல சார். எனக்கு சுகர் இல்ல பிரஷர் இல்ல தைராய்டு எதுவுமே இல்ல சார். மந்த்லி ப்ராப்ளம் மந்த்லி சைக்கிள் வரவே வராது. 6 மாசம் கொட்டையும் இப்ப மாசம் மாசம் கண்டினியூஸா என்னோட ப்ராப்ளம் எல்லாமே நீங்க சொல்யூஷன்ஸ் கொட
நீங்க அது வந்துட்டு அப்படின்னா ஈட்டிங் ஹேபிட் நீங்க சேஞ்ச் பண்ணி லைஃப் ஸ்டைல மாத்தும் போது உங்களோட ஹெல்த் வந்துட்டு அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, கங்கராச்சுலேஷன். ஓகேமா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டே ஒரு நேஷனல் லெவலில் எங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் கிடையாது. திங்கக்கிழமை மத்தியானத்திலேருந்து என்ன அப்படின்னா 2-3 ஆஸ் யூஷுவல் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட செஷன் வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு கண்டினியூ ஆகும். மீன் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல என்னோட சேனல்ல வந்துட்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்களோ
அது வந்துட்டு அப்படின்னா அங்கேயும் வரும். நீங்க அதையும் பாருங்க. நீங்க இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு அழைச்சிட்டு வாங்க. அவங்களும் வந்துட்டு அப்படின்னா கேட்கட்டும். மேபி விளக்கெறியறதுக்கு வந்துட்டு ஒரு தூண்டுதலா நீங்க எப்படி வந்துட்டு இருக்கிற விளக்க தூண்டுற மாதிரி நீங்க அவங்களோட லைஃபை வந்துட்டு மாத்துறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கும். சரியா? ஆல் த பெஸ்ட்டுங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ட்ரு ஆகணும். அதுல வந்துட்டு கண்டிப்பா நீங்க ரீச் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகம். சரியா? மண்டே இன்னைக்கு நம்ம 2:00 மீட் பண்ணோம். ஆல் த பெஸ்ட். பாய்.